Hi friends, welcome to Rensorena channel. Rensorena channel la romba suvaiyana pachapattani urlakelanga masala dhaan paakaporom. Variety rice, saadam, chapati ne ellathukkume tottu saapradhukku romba suvaiya irukum. Elimiyana murayila seiyakoodiya pachapattani urlakelanga masala romba suvaiya eppadi seiradhenu vaanga paathiralam. Urlakelangai masala pandrathukku 3 tablespoon enna seitharalam. Enna sudaiyite idhula 1 spoon seeragam 1 spoon soombu seitharalam. சோம்பு சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்தறலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதுல பாதி தக்காளி பழம் நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி சேர்த்தறலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிரலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதுல 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தறலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகற அளவுக்கு நல்லா வதக்கிரலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதல நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேக்கும்போதே கொஞ்சமா நான் உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கேன் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதல குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் நான் பச்சை பட்டாணி வேக வைக்கும்போதே கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ கொஞ்சமா தான் சேக்கறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிரலாம் வேக வச்ச பச்சை பட்டாணி மசாலா ரெண்டுமே சேர்த்து நல்லா கலந்து வதங்கி வந்திருச்சு இப்போ இதல ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சி மசிச்சு வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்தறலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து வந்திருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலாவை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி